கலைவாளர் யாருன்னு நீங்க பாத்துக்க மாட்டீங்க, நானும் பாத்துக்க மாட்டேன். ஆனா அந்த தகுதி அவருக்கு மட்டும் தான் கிடைச்சது. அப்துல் கலாம் யாருக்கு கொடுத்தாங்க அந்த பதவி? அவருக்கு மட்டும் தான் கிடைச்சது. உண்மையா நீங்க நல்லது செய்யணும்னா அவர் நடுற ஒவ்வொரு மரத்துக்கும் விவேக் விவேக்னு எழுதணும். எங்களுக்கு ஜென்ரேஷன் அப்புறம் இந்த வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு அது யாருன்னு தெரியணும். அதை கொண்டு வாங்க. நான் உண்மையா உள்ளுக்குள்ள இருந்து போராடாதீங்க. அநியாயம் நடக்குதுங்க, தட்டி கேளுங்க. வயிறு எறியுது எங்களுக்கு. அவர் யாரும் அவர் சினிமால தான் பாத்துருக்கோம். நாங்க 1000 துக்கத்துல அழுதுருப்ப கொண்டு பண்ண கொஞ்சம் 1 செகண்ட் இனிமேட்டு யாரும் அந்த நினைப்பாங்க. April 1 முட்டாள்தனம், 17 சேர்த்துருந்தா எங்க விவேக் எங்களை முட்டாள்தனம் ஆக்கிட்டாரு. நேற்று நியூஸ்ல இருந்து அவருக்காக நாங்க ப்ரே பண்ணோம். அப்படின்னா கடவுளை இருக்கா இல்லையா? அநியாயம் பண்றவங்க எல்லாம் ப்ரே பண்ணி ஓடி வந்துடுறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு எல்லாம் அப்ப கடவுள் இருக்கா? ஒரு குழந்தைங்களோட ஸ்கூல்ல அவங்க ஃபீஸ் கட்ட முடியாம நிலமையில இருக்கும்போது விவேக் சார் வந்து இந்த ஏழை குழந்தைங்களெல்லாம் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஐயப்ப ஊனலாக இருந்துட்டு அந்த ஹெல்ப்பிங் கேட்குறாரு. அந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி பாடம் படிக்கிறது, இந்த ஏழை குழந்தைங்களை ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அந்த வாதியார் வந்து ஹெட்மாஸ்டர் இல்லை சேர்க்க முடியாதுன்னு அப்துல் கலாம் சார் வந்து சொல்கிறார், பாரு இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லவர், நிறைய காமெடியிலலாம் நான் கூட பண்ணிட்டேன். அவர் இப்படி அவர் அண்ணன் நான் ஆண்டவன் எதிர்பார்க்கல. அவர் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்து எத்தனை பேருக்கு திறம் பண்ணி ஆள் இப்படி ஆகிட்டார். ஒன்றும் பண்ண முடியல. நான் இதுக்கு மேலே நான் பேச முடியாது. என்எஸ் கலைவாணருடைய தொண்டர், உயிர் நண்பர், அப்துல் கலாம் உடைய விஞ்ஞானி அப்படியே சொல்லலாம். ஒரு படத்தில் வந்து இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலுன்னுவாங்க. விவேக் சொல்லுவார், இன்னைக்கு பால் ஊற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு நாங்கள். நல்லா சூப்பர் சார். அவரை மாதிரி ஒரு இது காமெடி ஆக்டே வர முடியாது சார். அவரை நல்ல மனிதர், நல்லா இது பண்ணுவார். அவங்க இப்போ பையனுடைய இப்போ டெத்து கூட வந்துட்டு போனோம். அந்த அளவுக்கு ஒரு இது சார். அவரை மாதிரி ஒரு காமெடி நடிகர் நான் பார்க்கவே முடியாது. நினச்சாலுமே எனக்கு கண் கலங்குது, அப்படியே இதுவும் ஆகுது. நான் இதுக்கோசம் லைனில் நின்று 10 மணிலேருந்து லைனில் நின்று போயிட்டு பார்த்துட்டு வரேன். கஷ்டப்பட்டு திறமையில் வளர்ந்து விட்டாரு, தத்துவத்தை எப்போதுமே கொடுத்து விட்டாரு. இவரோட நடிப்பையெல்லாம் சம மாசாக இருக்கும் தானேங்க. இவர் போனதுனால நான் ஃபீலிங் ஆகிட்டேந்தாங்க. இது என்னோட கானா பாடல். இவர் இருக்கும் போது மக்கள் மனசில் பதிஞ்சு விட்டாரு, இப்போ போய் விட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு காமெடியினால் நம்ம பார்த்ததில்லை. யார்ட்டையும் நல்ல முறையாக பேசுவார். அதே நேரத்தில் ஒரு சுயநலம் இல்லாமல் பிறநலம் கிடக்கக்கூடிய அளவுக்கு மரம் நட்டு பெரிய பெரிய விழிப்புணர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தினார். இவருடைய இழப்பு வந்து எங்கள் சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பாகும். விவேக் சார் வந்து இப்போ பார்க்கலான்னு திடீர்னு நேற்று சொன்னாங்க. ரொம்ப சீரியஸாக திடீர் நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தப்பே எங்களுக்கு கொஞ்சம் படப்படப்பாயிடுச்சு எல்லாம். எப்படின்னா திரைப்படத்தில் நிறையா படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படின்னா சொல்ல முடியல, அந்த அளவுக்கு காமெடிலாம் பண்ணுவார். பிகில் படத்துக்கு நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்திருந்தார் அந்த படத்துக்கு. அப்போ சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் சொன்னார், சார் எனக்கு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குது சார், நாங்கள் தான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருக்கேன் சார், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சார் சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தரப்பா, அடுத்த படத்தில் கண்டிப்பாக நான் வாய்ப்பு தரேன் சொன்னார். ஆனால் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் மக்கள் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். விவேக் சார்னால் காமெடி வேறு லெவலில் இருக்கும். காமெடி எப்படின்னா ஒரு காமெடி பண்ணால் சிங்க படத்துலலாம் பண்ணாங்க. சிங்க படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடிலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி அவர் சாரை மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நாங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நகைச்சுவையும் அவருடைய அறிவாற்றலான பேச்சையும் அறிவாற்றலாக ஒரு விஷயத்தை நகைச்சுவை மூலயமா ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனாவுடைய உடைய மிகப்பெரிய ஒரு எப்படி இருக்கணுன்றதுக்கு அரசாங்கத்து மூலயமா ஒரு விளம்பரத்து மூலயமா அவருக்கு வந்து எடுத்துக்காட்டாக எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு தெரிவித்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோவிட் மூலயமா இன்றைக்கி அவர் இந்த உலகத்தில் வந்து இல்லாமல் ஒரு நிலை இன்றைக்கி ஏற்பட்டு விட்டது. அதுக்கு நாங்கள் மக்கள் ரசிகராகிய நாங்கள் மிகவும் மிக மிகவும் வருந்துகிறோம். ஈடுஇடுப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அந்த இழப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்துக்கும் மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய பெரிய இழப்பாக இது வந்து நாங்கள் கருதுகிறோம் சார். அண்ணன் விவேக் சார் அவர்களுக்கு என் இதயபூர்வ கண்ணீர் அஞ்சலி. அவர் நடிகர் மட்டுமல்ல, அவர் பன்முகம் கொண்டவர். எந்த துறை எடுத்துட்டாலும் சரி, அவர் இசைத்துறையானாலும் சரி, திரைத்துறையானாலும் சரி, பொதுத்துறையானாலும் சரி, நம்ம சுற்றுச்சூழல் துறையானாலும் சரி, எல்லாத்துலேயும் அவர் வந்து நல்ல ஒரு கருத்துக்களை மக்களிடம்
விதைத்து பொது சேவையில் நிறைய ஈடுபட்டார். சகோதர எல்லாரிடமும் சகோதரத்தோடு பழகினார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்த செய்தி கேட்டு எனக்கு எதுவும் பேச வரல. பகுத்தறிவாதி, மிகச்சிறந்த சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் எளிமையான முறையில் மக்களுக்கு தெரிவித்த ஒரு சின்ன கலைவாணர். எப்போவுமே அவருடைய கருத்துக்களில் இயல்பான நடிப்பு இருக்கும். அதோடு பார்த்தா அது வந்து மக்களை வந்து ரசிகர்களை உடனே போய் சேரும். அதனால் பல ரசிகர்கள் மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு திருந்தினாங்க. குறிப்பாக அவர் மரம் நட்டதுனால நம்ம எல்லோருக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கி மரமே செடி கொடிகளெல்லாம் அழிந்து விட்ட நிலையில் அப்துல் கலாமினுடைய கலாம் மரம் நடும் திட்டத்தை கொண்டு வந்து 1 கோடி மரக்கன்றுகள் நட்டதெல்லாம், இது மாதிரி ஒரு ஒவ்வொரு நடிகரும் இருந்தாங்கன்னா உலகம் வந்து இயல்பாக திருந்திவிடும். மிகச்சிறந்த ஒரு நடிகர். இவருடைய இழப்பு தமிழ் நடிப்பு உலகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு மிக இழப்பு. கபிலர் ஈபி.